இது சம்பந்தமாக வந்து ஒரு அறிக்கையை வந்து அவங்க புகாரும் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆணைய நாளை முடிவு தாக்கப்பட்டிருக்காரா சார், தாக்கப்பட்டிருக்காரா அதிகாரிகளால் தாக்கப்பட்டிருக்காரா? அடிபட்டிருந்ததுன்னு சொல்லியிருந்தார் அமைச்சர். தன்னை கீழே போட்டதும் அதனால தலையில காயப்பட்டதும் பின்பக்கம் காயப்பட்டது. ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்களா? அவரு கொடுக்க முடியாது, நான் கொடுத்துருக்க. அவர் சாப்ப யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆணையத்தில் தேவைப்படுறதான் தெரியும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் தாக்கப்பட்டது உண்மை என மாநில மனித உரிமை ஆணையாளர் மற்றும் வழக்கறிஞர் கண்ணதாசன் பேட்டி. அதிகாரிகள் தரதரவனை இழுத்ததில் செந்தில் பாலாஜிக்கு தலையில் காயம் மற்றும் வலது கையில் முறிவு என அதிரடியாக உண்மை ஒன்று வெளியாகி இருக்கிறது. மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கண்ணதாசன் திமுகவின் வழக்கறிஞர் என அதிமுக தரப்பு வாதம். செந்தில் பாலாஜிக்கு புழல் சிறையில் பதிவேடு எண் ஒதுக்கீடு, என்ன நடக்கிறது? இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் தெரிவிக்கக்கூடிய கருத்து நெட்டிசன்களால் வரவேற்கப்படுகிறதா வெறுக்கப்படுகிறதா? என்ன நடக்கிறது ஓமந்தூரார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி இவர்களை சுற்றி? வாங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இப்போ கண்ணதாசன் சாருடைய வீடியோ நல்லா பார்த்துருப்பீங்க. கண்ணதாசன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் போஸ்டிங்கில் அவர் இருக்கார். நேரடியாக வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசாரணை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியும் நெட்டிசன்களும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் மக்களும் எழுப்பலாம். இதில் உண்மை என்ன அப்படின்னா, தாமாகவே முன்வந்து மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் டைரக்டாக அந்த விசாரணையை நடத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் திமுகவினுடைய வழக்கறிஞராகவும் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள் நேரடியாக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு போய் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நேரடியாக சந்தித்து உண்மை என்னங்கிறத மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேற சொல்லியிருக்காங்க, புகார் அடிப்படையில் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. இப்போது அவங்களுடைய ஃபேமிலி சைடில் புகார் கொடுக்கலாம், டிஎம்கே சைடில் புகார் கொடுக்கலாம், இப்படி ஏன் ஏடிஎம்கே சைட்லேருந்து கூட புகார் கொடுக்கலாம், ஏன் பாஜகவோட அண்ணாமலை கூட புகார் கொடுக்கலாம். இந்த புகார்கள் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையத்திலிருந்து ஒரு உறுப்பினர் நேரடியாக நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நோயாளி, ஒரு அரசியல்வாதி, அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனித உரிமை மீறப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விடயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் நேரடியாக போயிருக்கார். இது பாஜகவினருடைய மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு, எப்படி மனிதா ஹியூமானிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த பாஜகவினருக்கு இல்லைன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது? குறிப்பாக சோதனை எல்லாத்துக்குமே நான் ஒத்துழைப்பு தந்தேன். ஐடி ரைடு நடக்கும் போதும் அவர் முழு ஒத்துழைப்பு தெரிஞ்சிருக்காரு. 18 மணி நேரம் வந்து தொடர்ந்து கருப்பு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அவர் வந்து வாக்கிங் போயிட்டு வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் ட்ரெஸ்ஸு கூட மாற்ற விடலை அப்படிங்கிற மாதிரியான புகார்லாம் வந்திருக்கு. அவரை ஒரு டாய்லெட் போகிறதுக்கு அனுமதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே டாய்லெட் போகலாம், வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து அவங்களுடைய சமையக்காரங்க சமைக்க போகும்போது யார் சமைக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு தனியார் ஹோட்டல்லேருந்து 50 சாப்பாடு வர வச்சு அதில் ஒரு பொட்டலத்தை மட்டும் செந்தில் பாலாஜி கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜிக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லை அவர் சம்மந்தப்பட்டமான மருத்துவ கிட்டு எதையுமே அவருக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. நீங்கள் அந்த வாகனத்தில் அவரை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் அந்த அதிகாரியை அவர் மிதிக்கிற மாதிரியான காட்சி ஒன்று இருக்கும். அவர் அன்கண்ட்ரோலாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் பாஜகவினர் எப்படி திருப்புறாங்கன்னா, அதை அவர் வந்து மிதித்தார், அதிகாரியை மிதித்தார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி அவரை பிடிச்சி முறுக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் பதிவாக இருக்கும்.
இதை டிஎம்கே பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகாரி வந்து அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தர் அவர் வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்தப்போ கூட அவருடைய கை முறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட மாநில மனித உரிமை ஆணையர் கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதை தான் இருக்குது. ஏற்கனவே வந்து அவர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வச்சுருக்கும் போது அவர் வந்து நெஞ்சு வலின்னு சொன்னப்போ கூட அவரை வந்து தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே இல்லாத நேரத்தில் நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி வந்து கண்ணதாசன் அவர்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய அவர்களை நேராக சந்தித்ததுக்கப்புறம் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கார். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். தலையில் செந்தில் பாலாஜிக்கு அடிபட்டிருக்கு, அது எதனால் அப்படின்னா தர தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க என்னைய, அதனால தலையில் வந்து எனக்கு அடிபட்டிருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு கண்ணதாசன்கிட்ட. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில அதிகாரிகள் வந்து தன்னை தாக்குனாங்க அப்படின்னும், அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய பெயரையும் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள்ட்ட அவர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் செய்தியாளர்கள் மத்தியில் கண்ணதாசன் அவர்கள் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கார். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்புணர்வு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. என்னுடைய கணவருக்கு வந்து நியாயம் வேணும் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டடாக அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது இந்த பெட்டிஷன் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இடைக்கால ஜாமீன் மனு அது தொடர்பாக வழக்கறிஞர் துரைக்கண்ணன் ஒரு பெட்டிஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி 28ஆம் தேதி வரைக்கும் காவலில் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலும் அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படிங்கிற ஒரு விடயம். இப்போ இந்த இடத்துல தான் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த செந்தில் பாலாஜி அப்படிங்கிற நபருக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் நீதிமன்றத்தில் என்னென்ன வாதாடி இருக்காங்கன்னா, ஏற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார், திடுத்துப்புன்னு நாங்கள் விசாரிக்கும் போது மட்டும் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா, மூணு இடங்களில் அடைப்பு இருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணணுங்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு சர்ஜரி பண்ணணுங்கிறீங்க, இது ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை, இது வந்து ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கோர்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நீதிபதி அவர்கள் வந்து குறிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசக்கூடிய விஷயங்களையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அப்படி எத்தனை தெலுங்கு படத்தில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான காட்சிகளை. செந்தில் பாலாஜி வந்து அவர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிவு பண்ணாமல் ஒரு சின்ன புன்னகை மட்டும் சீமான் வந்து உதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எத்தனை தெலுங்கு படத்தில் பார்த்துருக்கோம் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுச்சு அப்படின்னா அரசியல்வாதிகள் தெஞ்ச பிடிச்சிட்டு உக்காந்துருவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செந்தில் பாலாஜியோட ஒப்பிட்டு தான் நெட்டிசன்களும் பேசுகிறாங்க, செய்திகளும் அப்படித்தான் வெளியாகிட்டுருக்கு. அதையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஓமந்தூரார் மருத்துவமனையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூலியமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஓமந்தூரார் மருத்துவமனையே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையினுடைய 20 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு. ஐசியு வார்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா துணை இராணுவ படையினரும் அந்த இடத்துல வந்து சில அதிகாரிகள் வந்து ஆயுதம் ஏந்திய அதிகாரிகளும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து செந்தில் பாலாஜி எங்கேயும் தப்பிச்சு போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேர் வந்து செந்தில் பாலாஜியை சுற்றி வட்டமிட்டுருக்காங்க. ஒரு நோயாளியை சுற்றி இவ்வளவு பேர் வட்டமிடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அரசியல் தான். அவர் ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் பொசிஷன்லேருந்து அவரை இறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அதிமுக இவ்வளவு பேர் வந்து கூக்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது. அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் விசாரணை நடத்தியிருக்காங்க. மனிதாபிமானமற்ற பாஜக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி புழல் சிறையில் செந்தில் பாலாஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதவி எண்ணெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அறையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க.
புழல் சிறையில் இருக்கக்கூடிய த பிரைசன் ஆஃபீஸர்ஸ் அப்படிமா அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது செந்தில் பாலாஜிக்கு அறையெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, அவர் 28ஆம் தேதி வரைக்கும் இங்கே தங்கி இருக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது வந்து ப்ரொசீடிங் அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய வழக்கமான ஒரு நடைமுறை தான். சப்போஸ் நீதிமன்றத்தில் வந்து அவர் கஸ்டடி எடுக்கிறதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா இங்கே தான் அவர் வந்து கூட்டு வருவாங்க. ஸோ வந்து அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பதிவு எண்ணெல்லாம் அவருக்கு ஒதுக்கியாச்சுங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு 3:30 விசாரணை நடக்கும்போது அவர் தொடர்ந்து ஓமந்தூரார் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெறுவதற்கு நீதிபதி அனுமதிப்பாரா, இல்லை காவேரி மருத்துவமனைக்கு அவருடைய உடல்நலம் கருதி இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செந்தில் பாலாஜி மாற்றப்படுவாரா, இல்லை அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதெல்லாம் தேவையில்லை, அவருடைய உடலில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உடம்புலாம் சீராயிருச்சு, ஆனால் அதை தாண்டி அமைச்சர் சேகர்பாபு உள்ளே போய் பார்க்கும்போது கூட அவருக்கு அனுமதி மறுப்புங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, சப்போஸ் நீதிபதி சொல்கிறாங்க அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு சிகிச்சையெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக அவரை நீங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு நீதிமன்ற காவல் அப்படிங்கிறத ஓகே நீங்கள் கஸ்டடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜியினுடைய சிகிச்சை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்படுத்துக்க போகிறது, அதுக்கு அமலாக்கத்துறையில் எந்த அதிகாரி பொறுத்துக்கப்படுத்து போகிறாங்க? நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கார்த்திக் அப்படிங்கிற அந்த துணை இயக்குனர் தான், அமலாக்கத்துறை இடி அதனுடைய துணை இயக்குனர் தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு. அப்போது அவரோட சைன் போட்டு அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா கார்த்திக் தான் முழுக்க முழுக்க இன்சார்ஜ் அப்படிங்கிறதுக்கான சைன் போட்டு அவர் டேக் ஓவர் எடுத்துப்பாரா, மொத்த சார்ஜும் அவர் எடுத்துப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவியும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன கைடன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும். முழுக்க முழுக்க ஓமந்தூரார் மருத்துவமனையை சுற்றி தான் ஒட்டுமொத்த செய்திக்களமும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து நகர்த்தக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்வையாளர்களால் ஈர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒட்டுமொத்த ட்ரெண்டிங் நியூஸுமே செந்தில் பாலாஜி அரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். செந்தில் பாலாஜி தாக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இங்கே உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மல்லிகார்ஜுன கார்கேலிருந்து மம்தா பானர்ஜியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை. பாஜகவினரால் அமலாக்கத்துறை தூண்டிவிடப்பட்டு இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக இந்த வழக்கை வந்து திருப்பி விட்டுருக்காங்க அமலாக்கத்துறையை வச்சு. 2015 நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ எதுக்கு பாஜக கடந்து குதிக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் அமலாக்கத்துறையை ஏவி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சுட்டி காமிச்சது. மாநிலங்களில் அமலாக்கத்துறையை ஏவி ஆளக்கூடிய மத்திய அரசு மாநிலங்களை மிரட்ட பார்க்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு மனுஷனுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியில் இருக்கக்கூடிய சஞ்சய் காந்தி வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்கிறாரு, கண்ணதாசன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை, செந்தில் பாலாஜியினுடைய வலது கை முறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி ஏற்றுக்க முடியும், தலையில் வந்து அடிபட்டிருக்குங்கிற அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் அவர் வந்து ஒரு டிஎம்கே வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறார். இது எல்லாமே ஆய்வுக்குரியது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மையான தகவல் என்னென்னா ஒரு மருத்துவமனையினுடைய ரிப்போர்ட். அந்த அடிப்படையில் மருத்துவமனையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது அவசியம் அப்படின்னு. அதே நேரத்தில் இதயத்தில் 3 இடங்களில் அந்த துவாரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியம்ங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இவங்கெல்லாம் டாக்டருக்கு படிக்கல. ஸோ டாக்டர் படித்தது யாரோ அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டையும் அரசு சார்பில் அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டையும் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இங்கே நீதிமன்றத்துக்கு இருக்குது, மக்களுக்கும் இருக்குது. அதை விட்டுட்டு அரசியல்வாதிகள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அரசியலுக்காக, தங்களுடைய அரசியலுக்காக அவங்க பேசுகிறாங்கங்கிறது தான். ஸோ நம்ம சைடில் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ரிப்போர்ட் ஃபைலாகிருக்கு. ஓமந்தூரார் மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்குமெண்ட் ஃபைலாகிருக்கு.
அந்த ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நேரடியாக போய் செந்தில் பாலாஜியை பார்த்துட்டு அவர் பதிவு பண்ண ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம சேனலில் வந்து ஒளிபரப்பியிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன மாதிரியான விடயங்கள் அவருடைய உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மக்கள் முன்னாடி தொடர்ந்து உண்மையை பதிவு பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.